ஹலோ காய்ஸ், இதுதான் நம்ம சேனலோட வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். நான் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லை. வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு நம்மளால் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ண முடியுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ இதில் நான் 5 மெத்தட்ஸ் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம். நான் பர்ஃப்யூம் எடுத்துக்கிட்டு எனக்கு எந்த நெயில்ஸில் வேணுமோ க்ளோஸாக வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு காட்டன் பேட்ஸ் எடுத்து நான் வைப் பண்ணுறேன். இப்படி வைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நெயில் பாலிஷ் ரிமூவ் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் பெர்ஃப்யூம் எடுத்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க நெயில்ஸில். பண்ணிவிட்டு வைப் ஆஃப் பண்ணி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். நீங்கள் காட்டன் பேட்ஸ் இல்லைன்னா காட்டன் பால்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுவும் இல்லைன்னா வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். செகண்ட் ஒன் வந்து ஹேண்ட் சானிடைசர். ஹேண்ட் சானிடைசர் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிட் கண்டிப்பாக எல்லாரோட வீட்லேயுமே இருக்கும். ஸோ நீங்கள் நெயில் பாலிஷ் ரிமூவருக்கு பதிலாக ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நெயில்ஸில் எதில் தேவையோ அதில் வந்து நீங்கள் ஹேண்ட் சானிடைசர் போர் பண்ணி வைப் ஆஃப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போயிடும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேர்ட் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரெட், ஸோ அதை நான் கடைசியாக காட்டுறேன். ஃபோர்த் ஒன் வந்து தைலம். தைலமும் ஜென்ரலாக எல்லாரோட வீட்லேயும் இருக்கும். நான் காட்டன் பேட்ஸில் போர் பண்ணி நெயில்ஸில் கரெக்டாக வைப் ஆஃப் பண்ணி எடுக்கிறேன். பிகாஸ் ஸ்கின்ல பட்டுச்சுன்னா நம்மளுக்கு லைட்டாக இரிட்டேட் பண்ணும். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்கன்னா வாலினி. வாலினியுமே பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. நான் இப்போது என்ன பண்ணுறேன்னா வாலினியை வந்து காட்டன் பேட்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு அப்புறம் நெயில்ஸில் வைப் ஆஃப் பண்ணி எடுக்கிறேன். முன்னாடி சொன்னது தான், ஸ்கின்ல பட்டுச்சுன்னா இரிட்டேட் ஆகுன்றதுக்காக நான் இப்படி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஸ்கின் இரிட்டேஷன் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ். இதுதான் என்னோடய ஃபேவரெட்னு சொல்லியிருந்தேன். முள்ளை முள்ளால் தான் எடுக்க முடியுன்ற பழமொழி நமக்கு தெரியும்ல, அதே மாதிரி நெயில் பாலிஷை நெயில் பாலிஷால் எடுக்க முடியும். எஸ், ஸோ நான் என்ன கலர் நெயில் பாலிஷ் வந்து போட்டிருந்தேனோ அதையே நான் இன்னொரு கோட்டிங் மேலே கொடுத்துட்டு காட்டன் பேட்ஸ் யூஸ் பண்ணி வைப் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நான் ஏன் ஃபேவரெட் சொன்னேன்னு இப்போ தெரியும். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நெயில் பாலிஷ் வேஸ்ட் ஆகுதே அப்படின்ற ஃபீல் மட்டும் இருக்கும். ஆஃப்டர் கேர் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல். பிகாஸ் நம்ம ஹார்ஷ் கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நெயில்ஸ்க்கு ஒரு ஜென்டில் பேம்பரிங் கொடுக்கலாம். ஸோ ஹேண்ட் க்ரீம் எடுத்து நான் வந்து நெயில்ஸ், க்யூட்டிக்கல்ஸ், அப்புறம் ஃபிங்கர்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலாக வந்து ஒரு மசாஜ் கொடுத்துக்கிறேன். ஹேண்ட் க்ரீம் இல்லைனா நீங்கள் வந்து ஹேண்ட் லோஷன் இல்லை ஒரு ஆலிவரா ஜெல் அப்புறம் நெயில் ஆயில் இந்த மாதிரி எதை நீங்கள் யூஸ் பண்ணாலுமே ஓகே. ஸோ ஸ்டே ஹாப்பி. See you with another experiment. Bye-bye.